பார்த்து கொண்டிருப்பது கேபி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம், பேபி நெல்லோடைய பார்ட் டூ கேம் பிளே வீடியோ தான். பார்ட் ஒன்லேயே ஒரு லாஸ்ட் இதில் ஒரு ரேபிட் இது மாதிரி வந்துருக்கோம்லாங்க. இப்போ அந்த அந்த லெவல் தாங்க இப்போ நம்ம ஆட போகிறோமே. நினச்சேன்டா நினச்சி ராங் கூட மேலே போ. இது ஐயோ இப்போ எப்படி இருக்க போகுதுன்னே தெரிய கேமே. இங்கே கேமில் பின்னாடா பண்ணோம், டோரும் ஓப்பனு, இதெல்லாம் இப்படியா இருக்கும். ஓ இப்படி தான் இருக்கும். ஆ இப்போ பார்ட் ஒன்லேயே பார்த்துருப்போம் இந்த லிஃப்ட் ஆஃபில் இருக்கிறத. இப்போ இந்த லிஃப்ட் ஆன் ஆகிடுச்சு. கால் த எலிவேட்டர்னு சொல்லுது. 24 இன்னும் 20 ஃப்ளோர்லையாக நம்ம இருக்கோம். ஆ தலையே சுற்றிருச்சுங்க. 20 ஃப்ளோரில் இருக்கோங்க. அப்போ அது கோ டு நெக்ஸ்ட் லெவலா லோட் ஆகுது. ரேங்க் கொடுப்போம். எனக்கு அந்த லெவலே வேணாம், அந்த லெவலெலாம் எனக்கு ஆகவே ஆகாது. என்னது எலிவேட்டரில் இருக்கோம். இங்கே லிஃப்டா லிஃப்ட் ஆடுதுங்க, என்னன்னு தெரில. லிஃப்ட் ப்ராப்ளமா? ஐயோ லிஃப்ட் மக்கார் பண்ணே லிஃப்ட்டு. ஐயோ ஐயோ ஆகுதே ஆகுதே ஆகுதே. ஐயோ லிஃப்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஐயோ 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 டொங்கு என்னாச்சுடா. அப்போ அந்த கேம் போன கேம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தானுங்க, இந்த கேம் லெவலை முடிச்சோடனே நீ அந்த பார்ட் டூவில் நீ ராபிட்டை மட்டுமே நீ ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னாங்க. அந்த குழந்தை வேலையை காமிக்க ஆரம்பிச்சது. இருங்க இது எப்படின்னு எனக்கு தெரியுங்க. இருங்க அந்த குழந்தைகிட்ட போனாலும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எங்கேயாவது இதாக மியூசிக்கு விளாண்டு இருக்க ஒரு இங்க தலைகீழெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களே நீங்களே, தலைகீழெல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்ட் மியூசிக்கு. இதோ இங்கே மியூசிக் பேப்பர் இருக்கும். இதுதான் மியூசிக் பேப்பர். இது இல்லையா அங்கே மியூசிக் பேப்பர். இங்கே ஒன்று இருக்கு. ஆ இதுதான் மியூசிக் பேப்பர்னு நினைக்கிறேன். வாசிக்க சொல்கிறாங்க நீ இப்போ பாரு என்னுடைய தாளத்தை எல்லாத்தையுமே காட்டு. டிங் 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 டிங். வாசிக்கிறேன்னா என்ன பண்ணுறாங்க, குழந்தை தெரிச்சு போயிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த குழந்தைக்கு பிடிச்ச சாத்தானுடைய மியூசிக் சாங் போடணுங்க. அதுக்காக தான் நம்ம அந்த அந்த மியூசிக் வாசித்தோமே அந்த மியூசிக் பேப்பர்லாம் எடுத்து. ஆனால் என்னென்ன டாஸ்கெல்லாம் கொடுக்குறானுன்னு பார்த்தீங்களாங்க. இதான் அந்த அந்த குழந்தை இருக்குல்ல அந்த பேபி, இந்த சைத்தான் சாத்தான் இருக்கான்ல இந்த பேபி சாத்தான், அவனுக்கு பிடிச்ச சாங்கு இதான். அந்த சாங்கை போட்டோன்னா அவன் சாங் சாங் அந்த சாங் என்னடாது என்னங்க ஏதோ திருமல் ஏதோ பண்ணுறானுங்க. பார்த்து ஏதோ புஷுன்னா அடிக்குது போட்டு விடுறோம். சரி பா இங்கே இருக்கு விட்டு போகாதுன்னு சொல்லுது பேபி. இப்போ தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குமோ. ஓ க்ரீன் ஆடு போடுறதுலேயே இருக்கானுங்க இவனுங்க. இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லையா அந்த எலிவேட்டருக்கு, எலக்ட்ரிசிட்டி இல்லையா அந்த லிஃப்ட்டுக்கு, எலக்ட்ரிசிட்டியை மட்டும் போய் ஆன் பண்ணி விட்டு வந்துடலாம். இந்த இல்லையா அந்த குழந்தை சிலிமிஷன் வேலையை காட்டுங்க. இப்போ பாருங்களேன் பாருங்களேன் என்னோட ஒரு வீட்டுக்கு மட்டும் இவ்வளோ லெட்டராக வந்திருக்கு. ஆ இந்த பக்கம் போகணும். முதல்ல இந்த இதை ஓப்பன் பண்ணி விடுவோம். கோடு இந்த அதால் கோடு பார்த்துக்கேன். 71 இல்லை 4371 4371.
த்ரீ செவன் ஒன் ஃபோர் த்ரீ செவன் வந்தால ஃபோர் த்ரீ ஒன் செவன் ஒன் செவன் அதான் ஓப்பன் ஆயிடுச்சு. இருங்க, அது ஒரு ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இருங்க, இதை நம்ம தூக்கி இதுக்குள்ளே போடுறோம். இப்போ வந்து அந்த குழந்தை வந்து வேலையை காட்டுங்க பாருங்களேன். பிங்க் எங்கே போச்சு? பிங்க் இதுக்குள்ளே இருக்குது. வேலையை காமிச்சிட்டானா? இருங்க இருங்க இருங்க, இவனை தூக்கி வா. அப்பாலே போ, சாத்தானே ஒளிஞ்சு போ. அதுதான் லாக் பண்ணே. சைத்தான் ஒளிஞ்சு போயிட்டாங்க. நல்ல வேலை சைத்தானை ஒளிச்சாச்சு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ரிஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு ஓகே ஓகே, எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. ஸ்பீடாக போ, ஸ்பீடாக போய் தான் எல்லாத்தையும். ஜெல்லியா போன மாதிரி ரெண்டு வழி இல்லை. ஓபன் பண்ண, ஓபன் பண்ண, ஓப்பன் ஆகுறா. சதி வாங்காதீங்கடா, அவன் வர வந்துக்கிட்டு இருக்கான் அவர் தெரியாங்க. மூணு 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 ஒருரா கைக்குள்ள ஊரு 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 அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆளா. ஆ பா, சர்ப்ரைஸ் பண்ணுறான் நம்மளுக்கு. சுத்தம் பண்ணுற சர்ப்ரைஸை லோட் ஆகுது. வாட், லெவல் டூ முடிச்சாச்சு, இப்போ லெவல் த்ரீயா? நெக்ஸ்ட் ஈவன் இந்த ஒரு பாட் ஒன் போடலான்னு இருக்கேன். இதுவும் அதிருது அதிருது. இங்கே பாருங்கள், லிஃப்ட் ஆடுது. என்னங்க, வீடே தலைகீழ இருக்கு. இதை விட்டுட்டு இப்போ அந்த இந்த பேபியை பார்த்துக்கணும். இவந்தாலும் ஒரு பே, இவன் எதுக்கு நான் பார்த்துக்கணும்? பிங்க் கலரில் ஒரு கீ இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு இங்கே இப்படி மேலே போகணும். மேலே போனால் இங்கே ஒரு டோர் இருக்கும். இது விளையாண்டுருக்காங்க ஆல்ரெடி, எனக்கு தெரியும். வாங்க, கவலை வேணும். ஐயோ, இதுவா? இவனை எடுத்துகிட்டு போய் பெட்டில் போட சொல்லுவானுங்களே. எங்கே போகணும்? மாநாடு படத்தில் பார்த்துருக்கீங்களா? மாநாடு படத்தில் இட்டு மாநாடு படத்தில் எப்படி ஒரே இடத்துல டெலிபோர்ட் ஆகி ஒரே இடத்துல வந்துட்டுருப்போம், அதே மாதிரி தாங்க இங்கேயும். பெட்டை போடு, உள்ளே போ. இப்போ பாரு, வந்த இடம் சர்ப்ரைஸ். இப்போ கிளிக் பண்ணு, இப்போ போ. இவனோடு போ, வீவே நைட்டே இருக்கும் பாருங்கள். இது ரெண்டு வாட்டி ஆகும். ரெண்டாக எத்தனை வாட்டிலாம் தெரில. கீழே போட்டால் பறக்கிறான். போடா, இந்த பக்கமாவது போடா போடா. அதுதான் பெட்டில் போடக்கூடாதுங்க. பெட்டில் போட்டு போகணுமா? யாருக்கு தெரியும் அவனை பெட்டில் போடணும்னு? பேபிங்கிறானுங்க. ரேபிட் பேபியை காட்டுச்சு. எங்கடா போனோம்?
பெட்டில் இப்போ இவனை போட்டே ஆகணுமா? ஓ ஸ்ட்ரெயிட்டாக போச்சுடுது பெட்டில் ராங்குங்குது. அதுதான் இப்போ நம்ம அந்த டிவி ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நடக்குமே பார்த்தா. இந்த தொல்லை இருக்காதா? போயிடுச்சு. ஐயோ அவனை தூக்கக்கூடாது, அவனை தூக்கக்கூடாது, அவனை பார்க்காதா? இதான் அவனை தூக்கினா இதான் ஒரு நிலைமை பாருங்கள், திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம பாட்டை அவனை போட்டு போயிட்டே இருக்கோம். நீங்கள் தான் பாருங்கள் நேராது உட்காந்துருக்கோம் வேறு எதுக்குன்னே தெரில. இப்போ தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குங்க பாருங்களேன். நான் சொன்னால் புரியாது, நீங்கள் பார்த்தா தான் புரியுமே. அது அவன் காட்டுற வழியா? இந்த பக்கம் தான் நம்ம போயிருந்தோம். ஸ்க்ரீன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்களேன் பயமுத்திரமாய் வருவான் பாருங்க. இவனை இப்போ எடுத்து பெட்டில் போட சொல்லுவானுங்க. அதை பண்ணோம்னா நம்ம இப்போ தோற்று போயிடுவோம். இங்கே ராபிட் இருக்குது பாருங்க, ராபிட் இருக்க பக்கமாக அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கேருந்து பிரிட்ஜு ஓப்பன் ஆகுங்க. இந்த பிரிட்ஜில் இந்த பிரிட்ஜு வழியாக தான் நம்ம போனோமே இன்னொரு இடத்துக்கு. ஆனால் அந்த குழந்தை நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். எப்படின்னு சொல்கிறேன்னு பா கேட்குறீங்களா? இவங்க வருவான் பாருங்க, நானே காட்டேன். ஆட் மூ கேட்க போகிறோம். வருவான் நீ என்னாச்சு ஓவர். இப்போ தான் நான் போய் ஐயோ முடிச்சான் போச்சு. ஏண்டா திரும்ப ரீயா? இது இது இங்கே பிரிட்ஜாண்டேருந்து வந்தால் ஓகே தான். பிரிட்ஜுக்கு முன்னாடிலேருந்து வந்தால் தான் வெறுப்பாயிடுவேன். மாநாடு படத்தில் வரமே செத்து செத்து பழக வேண்டியதை அறிக்கை வாங்கிட்ட. என்ன பண்ணுறதுங்க, மாநாடு படத்தில் வர மாதிரியே. மாநாடு படத்தில் எப்படி செத்து செத்து பழச்சி பழச்சி வருவானுங்க இரவு வில்லணும். அது மாதிரி இப்போ அந்த பக்கம் கூட இந்த பக்கம் போனோம். ஐயோ ஐயோ இப்ப ரியா இப்ப திரும்ப ஆரம்பிக்குங்க இருப்பாரு. இந்த இது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு கடுப்பான விஷயமா இருக்குமே. இந்த பேபிகிட்ட இருக்கிறதுலே இதுதான் ஒரு கடுப்பான விஷயமே. ஓடு அப்பா, இந்த பேபிகிட்ட தொல்லை இந்த குழந்தையோட தொல்லை முடிஞ்சிருச்சு. இப்ப போக வேண்டியதாங்க. என்னென்ன தொல்லைலாம் பண்றானுங்க? ராபிட் ஹெல்ப் பண்றான். ராபிட் தான் இப்போ தாங்க அந்த பேபி ஃபாலோ பண்ணுமே. என்ன இப்போ தான் அந்த குழந்தைய நான் ஃபாலோ பண்ணிட்டு வருமே. இப்போ பாருங்களேன் அந்த பக்கம் போய் சொல்லுவானுங்க. அந்த பக்கம் கிடையாது. ஓப்பன்ரா. ஆ இது தப்பிக்க பாருங்கள், தப்பிக்க தப்பிக்க. ஐயோ ஏபிசிடி ஆர்டர்லாம் போட்டு இருக்கிறீங்க. ஆ
எலிவேட்டர் ஆ இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இந்த பக்கம் ஆ அப்படியே இந்த பக்கம் போ ஆ இது ஈஸிங்க இது நான் முடிச்சிருவேங்க இது முடிச்சிடும் இது முடிச்சிடும் ஓடுற 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 கேப்பில் ஓடு ஓடு ஆ அப்பா தப்புச்சாச்சு முடிச்சிட்டாங்க கேமை நீ அந்த ரேபிட்டை ஃபாலோ பண்ணதுனால தான் உன்னால் தப்பிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறானுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துச்சுக்கோம் நெக்ஸ்ட் ஏதோ பேபி நெல்லோடைய பாட்டு ஏதோ வருதுன்னு நினைக்கிறோங்க கம்மிங் சூன் பேபி நெல்லோ ஏதோ சொல்லியிருக்கானுங்க நெக்ஸ்ட் ஏதாவது பாட் போட்டானுங்கன்னா நம்ம அதை விளாடுவோம் இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துச்சுக்கிறேன் பை பை டேக் கேருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்